ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னை டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, லினன் சாரீக்கு அழகான பேட்ச் ஒர்க் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லினன் சாரீயில் கொஞ்சமாக கட் பண்ணி சாரீ கிளாத் எடுத்திருக்கேன். இந்த சாரீ கிளாத்தை ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெக்லஸ் கழுத்து, இல்லை டைமண்ட் நெக்கு, இல்லை பானுக்கு எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்போ ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த நல்ல பக்கத்துக்கும் நல்ல பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நடுவில் உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணுறது பொறுமையாக கட் பண்ணுங்கள். அந்த கிளாத்தில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஷேப் மாறிடும். அதனால் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த வளைவில் மட்டும் அர்காத் போடுங்க. ஃபுல்லாக போட தேவையில்லை, அந்த வளைவில் மட்டும் அர்காத் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வளையெல்லாம் அழகாக இருக்கும். பீஸ் வந்து வளைவு நெலவிலையெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. பிகினர்ஸ் வந்து பொறுமையாகவே செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் ஸ்பீடாக செஞ்சீங்க அப்படின்னா அது தப்பாகிடும். அதனால் அதுக்கப்புறம் பிரித்து பிரித்து தைக்கிறனால உங்களுக்கு டிசைன் வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் தைக்கிறதே நிப்பாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் மெதுவாக தைங்க, பொறுமையாக தைங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக வரும். இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் இந்த மாதிரி போட்டுருங்க. நெக்லைனை சுற்றி ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து 1 இன்ச்சு கேப் வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டிருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு என்ன அளவு வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டீஸ் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட அது மேலே தைங்க. நான் வந்து நார்மலாக தான் தைக்கிறேன். நீங்கள் டீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறாமல் நீட்டாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸஸ் துணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொறுமையாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வரும். சிசர், அதாவது துணியை மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. சிசரை நீங்கள் விட்டு கட் பண்ணுங்கள். கீழே உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் இதில் லேஸ் வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சாரீ கிளாத்லேயே வந்து நாட் மாதிரி தைச்சி அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து நிறையா காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கேன்வாஸ் வச்சு அந்த மாதிரி தைச்சி கொடுங்க, நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு நார்மலாகவே தைச்சி கொடுங்க, எனக்கு இந்த ரேட்டில் வந்து கம்மி பண்ணி தைச்சி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேரம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ஹாப்பியாகிடும், உங்களுக்கும் வந்து டைமிங்கும் சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறனால நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. கேன்வாஸ் வச்சு தைச்ச மாதிரியே அழகாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் நாட் வச்சு ரோப் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.